எல்லாரும் 1929ல தந்தை பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் போடுறார். இனி பெயர்களுக்கு பின்னால் சாதி பெயரை சூட்டி கொள்ள கூடாது. அதுல இருந்து வெளிப்படுத்தாம இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ராமதாஸ் ஒரு நாளும் படையாச்சினோ வண்ணீரோ போட்டுல யா இவ்வளவு சாதி வரியை தூண்டி விடுற குரு கூட ஒரு நாளும் காடு வெட்டி குரு வண்டியர்னு போட்டுட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு வர்ற இளைஞர்களை சீர்கெடுத்து சாதியை குடின்னு பேர் சொல்லிட்டு நாம் தமிழ் பெயர் குடிப்பெயர் சூட்டி கொள்வோம்னு அவர் முதல் மேடைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இந்த பறந்து விருந்த பூமி பந்தல தமிழர்களுக்கு ஒரு நாடு அமைக்கணும் அப்படி பேசின சீமான் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நாடுன்னு பேசுகிறாரு. இது வந்து அரசியல் அநாகரிகம்னா இல்ல, அரசியல் அசிங்கம். சீமான் வந்து அரசியலின் அசிங்கம். இந்த அசிங்கம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு மதிப்பு மிக்க நாளை செலவழித்து ஒரு சீர்கெட்ட அரசியலை சரி செய்ய வந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பிலே முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தோழர் லூத் அவர்கள், சுந்தரமூர்த்தி எல்லாம் நாம் தமிழிலிருந்து வந்தவர், அவர் நிறைய செய்திகளை சொல்லுவார் என்று சொன்னார். நான் 1988 முதல் தமிழ் தமிழர் இயக்கத்தை தோழர் தியாகு தொடங்கிய காலம் தொட்டு தமிழ் தேசிய களத்திலேயே வளர்ந்தவன், தோழர் சுபவியோடு தொடர்ந்து பயணித்தவன். 2009 பிறகு நான் திராவிட இயக்க தமிழர் பேரவையிலிருந்து பிரிந்து எந்த அரசியலும் இல்லாமல் இருக்கும் பொழுது சீமான் அழைத்து பேசினார். நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம், அவரும் எங்களோட தான் இருந்தார். திராவிட இயக்க தமிழர் பேரவையில் எல்லா கூட்டத்துக்கும் வருவார், இது பண்ணுவார். எல்லாரும் உதிரியா இருக்கிறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து இதான் பண்ணுவோம். நம்மளால ஒரு 5000 பேரை திரட்டி நம்ம கிண்டியிலேயோ தாம்பரத்திலேயோ சென்னையை தடுத்துருந்தா ஓரளவுக்கு ஏதாவது உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு அந்த அரசியல் கூட இல்லாமல் போயிடுச்சு, நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு அமைப்பை உருவாக்கணும். அப்ப இப்படியெல்லாம் இவ்வளோ இந்த அளவுக்குலாம் கேவலமா போவாரு அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. நாங்கள் அவரை தொடர்ந்து உற்று நோக்கி பார்த்து 2014 நான் அதிலிருந்து வந்துட்டேன். அதுலேருந்து நான் எதுவும் பேசினதும் கிடையாது, எந்த இதுலையும் நான் சொன்னதும் கிடையாது. ஆனாலும் இப்போ இந்த அளவுக்கு சீர்கட்டு அரசியலை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது இப்போவாது பேசணும் அப்படின்றதுக்காக தான் பேசணும். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மனசுக்குள்ளேயும் சாதி இருக்கும், சாதி சங்கங்கள் கூட இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் அதாவது மூவேந்தர் மக்கள் முன்னணி சேதுராமன் வச்சிருப்பாரு, ராமதாஸ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம்னு வச்சிருப்பாரு, ஒவ்வொருத்தரும் வச்சிருப்பாங்க. ஆனா யாருமே சாதிக்கு பின்னாடி, இப்ப அவங்க பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிட்டு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சேதுராமன் தான் போட்டுவார், இன்னைக்கு வரைக்கும் ராமதாஸ் ஒரு நாளும் படையாச்சுன்னு வண்ணீரோ போட்டுக்கல. யா இவ்வளவு சாதி வரிய தூண்டி விடுற குரு கூட ஒரு நாளும் காடு வெட்டி குரு வண்ணியர்னு போட்டுக்கிட்டு கிடையாது. ஆனா இன்னைக்கு வர்ற இளைஞர்களை சீர்கெடுத்து சாதியை குடின்னு பேர் சொல்லிட்டு நாம் தமிழ் பெயர் குடிப்பெயர் சூட்டி கொள்வோம்னு சாதிகளை ஊக்குவித்து சாதி வெறியை வளர்க்கின்ற இந்த அரசியல் தமிழ்நாட்டிற்கு மிக ஆபத்தாக முடியும். எல்லாரும் 1929ல தந்தை பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் போடுறாரு, இனி பெயர்களுக்கு பின்னால் சாதி பெயரை சூட்டி கொள்ள கூடாது. அதுல இருந்து மக்கள் எல்லாரும் உணர்வோடு இருந்தாலும், சாதி உணர்வுகள் அவங்க உள்ளத்துக்குள்ள இருந்தாலும், அவங்க குடும்ப சடங்குகள் இருந்தாலும் வெளிப்படுத்தாம இருந்தாங்க. இன்னைக்கு வெளிப்படையாக சாதிய உணர்வுகளை தூண்டக்கூடிய செயல்களை தொடர்ச்சியா செய்யற சின்ன சின்ன பசங்கள்லாம் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க. அதுக்கேற்ற மாதிரி போதை மாதிரி இந்தியத்துக்கு எதிராக இருக்க வேண்டிய தமிழ் தேசிய அரசியலை திராவிடத்திற்கு எதிராக திரும்ப பாரு. திராவிடம்னு இல்லாத ஒன்றத்தை உருவாக்கி இங்க இருக்க திமுக அதிமுக கட்சிகளை எதிர்த்து தான் கட்சியை உருவாக்குறதுக்காக என்ன செய்யறாருன்னா, இப்போ இந்தியம் தான் நமக்கு எதிரி, இந்தியத்திலும் தான் தமிழ் தேசத்துக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதையெல்லாம் மறைத்து ஒட்டுமொத்தம் நமக்கு திராவிட எதிரி, திராவிடம்னா தெலுங்கெல்லாம் திராவிடம், இப்படி எல்லாம் போலித்தனமான திராவிடம்ன்றது ஒரு அரசியல் சொல்லாடல். அந்த சொல்லாடலின் உண்மைத்தன்மையை எல்லாம் மறைச்சு இந்த மாதிரி இளைஞர்களை சீரழித்து சாதி அரசியலுக்குள்ள எடுத்துட்டு போற இந்த அயோக்கியத்தனமான செயல் இருக்கு இல்லையா, இது மன்னிக்கவே முடியாது. இந்த அரசியலிலிருந்து இளைஞர்களை, இந்த சின்ன சின்ன பசங்களை பாதுகாக்கணும். இது ஒரு இவரை வந்து மொத்தம் பைத்தியகால ஆஸ்பத்திரியில் கூட சேர்த்து விட்டுலாம்ப்பா, அதை விட்டுங்க. அந்த குழந்தைகளை அங்கிருந்து மீட்கணும். இப்படியாவது அந்த பசங்களை எல்லாரையும், நான்லாம் கட்சிக்குள்ள இருந்த தம்பி முகிலன் கூட என்கிட்ட கூட தான் விளப்படிட்டு இருந்தேன்,
பாத்தீங்களா அப்பலாம் சின்ன பசங்களா அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாரு ஏன் நாளை கொஞ்சம் வயசாயிடுச்சு ஏதாவது கூட்டம் வரேன் என் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க நாமக்கல்ல இருக்கச்சு எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க அவங்க ஆபீஸர் பெருக்கல கூட பெருக்கி விடுவாங்க வேலை பாத்துக்குவாங்க காலையிலையும் சாயந்தரம் சும்மா தான் இருக்காங்க காலேஜ் படிக்கிறாங்க பசங்க அனுப்பி விடுறோம் அப்படின்னாரு அப்படி உணர்வு பூர்வமாக வந்தவர்களை எல்லாம் என்ன பண்ணா காய் அடிச்சு என்ன பண்ண திமுகவுக்கு எதிராக அண்ணா திமுகவுக்கு எதிராக தேர்தல் அரசியல் நிறுத்தி தேசியம் என்பதே இந்தியாவில் அரசியல்ல நம்ம ஒரு முதலமைச்சர் ஆகிட்டா அதுதான் தேசியம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு விடுதலையை மறுக்கழித்த செய்தவர் அவர் முதல் மேடைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இந்த பறந்து விரிந்த பூமி பந்தல தமிழர்களுக்கு ஒரு நாடு அமைக்கணும் அப்படி பேசின சீமான் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நாடுன்னு பேசுகிறார் பாருங்க தமிழக அரசியல்ன்ற ஒரு அச்சு ஊடகத்தை செய்தி பேட்டியே கொடுக்கிறாரு இந்தியா என்கிற இதுக்குள்ள அடங்கிய முட்டை தமிழ்நாடு கருவுற்ற முட்டை தமிழ்நாடுன்றார் அது எப்படி ஒரு முட்டைக்குள்ள இந்தியான்றது ஒரு முட்டை அந்த முட்டைக்குள்ள எப்படி இருக்கும் கூமுட்டை தமிழ்நாடு இது தெரிய வேண்டாமா ஒரு பெரிய ஒரு தேசிய இனத்திற்கான அரசியலை வீழ்த்தி அதை இந்திய அடிமை சமூகத்துக்குள்ளே போய் நீ திருப்பி திருப்பி சேர்க்கிறையே தோழர் தமிழரசன் பேசுறதும் அப்புறம் ஒரு குழந்தை கலியபெருமாள் பேசுறதும் ஐயா பாவலர் பெருமித்தனார் பேசுறேன் தமிழ் தேசிய அரசியல் என்னாச்சு நீ வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச அரசு தேசிய விடுதலை சொல்றி தேசிய விடுதலை நான் என்ன இன்னொரு இந்திய தேசியத்தை ஏத்துக்கிறது தான் தேசிய விடுதலையா தமிழ்நாட்டு விடுதலை முழுக்க முழுக்க இங்க வந்து சீரழிச்சுட்டு இருக்கிறார் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் முகிழ்க விடாம அப்படியே தடுத்து இந்தியத்துக்கு இந்திய பார்ப்பனியத்துக்கு நம்ம அடிமை வேலை செய்திருக்கிறார் இதுதான் மதத்தை எப்படி அரசு ஜாதி எப்படி அரசியலுக்குள்ள எடுத்துக்கிறாரோ அதே மாதிரிதான் மதத்தை எந்த கட்சிக்காரனும் சரி பிஜேபி உள்ளிட்ட எந்த கட்சிக்காரனும் என்னைக்கும் சாமி எப்படியும் ரோட்டுக்கு வந்ததே கிடையாது அவன் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் திமுக காரம் கூட வீட்டுல வச்சிருப்பான் திமுக வச்சிருப்பான் எல்லாரும் வச்சிருப்பான் ஆனா அவன் வீட்டுக்குள்ளதான் வச்சிருப்பான் இருந்தால் மட்டும்தான் முதல் முதல்ல மாயோன் திருவிழா அது இந்த முருகருக்கு திருவிழா முப்பாட்டன் அவன் பெரும்பாட்டன் அவன் சித்தி அவங்க ஆத்தா அப்படின்லாம் சொல்லி எல்லா சாமியும் ரோட்ல எடுத்துட்டு வந்து விட்டு அரசியலுக்குள் மதத்தை எடுத்துட்டு வந்து மதவாத அரசியலுக்கு ரோடு போட்டு கொடுக்குறாரு இப்ப அடுத்து வர்றவங்களாம் மதத்தை அழகா எடுத்துட்டு போறாங்க அச்சுராஜா சொல்றானே அச்சுராஜா எல்லா பேட்டியும் சொல்றான் என்ன விட மணியரசன் பேசுறாரு பாருங்க தமிழ் இந்துன்னு சொல்றாரு பாருங்க அந்த அரசியல் செயல்ல இது இருந்தாலும் செஞ்சுட்டு இருக்கா சீமான் செய்துட்டு இருக்கான் தொடர்ச்சியாக இது போன்ற நச்சு சக்திகள்லாம் தமிழ்நாட்டுல இருந்து அப்புறப்படுத்தப்படும் இது வந்து அரசியல் அநாகரிகம்லாம் இல்ல அரசியல் அசிங்கம் சீமான் வந்து அரசியலின் அசிங்கம் இந்த அசிங்கம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் ஏன் இந்த அரசு மௌனம் காக்கிறது இல்லை பாத்தீங்களா இந்த தேர்தல் ஈரோடு தேர்தல் நடந்தது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க எல்லாரும் அவங்கவுங்க நாங்கள் வந்து இதை பண்ணாங்கன்னு பண்ணலை இதெல்லாம் சொன்னாங்க 1000 ரூபா கொடுக்கல அது கொடுக்கலன்னு எடப்பாடி பேசுறாரு அண்ணா திமுகவில் திமுகவில் நாங்கள் அவ்வளோ செஞ்சிட்டோம் இன்னும் செய்ய போகிறோம் அதை செய்வோம் அதை செய்வோன்றாங்க இது அரசியல் இல்லை என்ன வேணும்னு சொல்றதோ இல்லை என்ன தேவை இருக்க மக்கள் மண்ணுக்கான மக்களுக்கான தேவையை பற்றி பேசுவாங்க ஆனால் சீமான் பேசுகிற அரசியலை பாருங்க பள்ளத்தில் இருந்தவர் பல்லர் முதல்ல வந்தவர் முதலியார் அருந்ததியர்கள்லாம் 13ஆம் நூற்றாண்டில் இவர் கிருஷ்ணதேவராயர் வந்து தன்னுடைய அடிமை வேலை செய்வதற்காக தூய்மைப்படி செய்வதற்காக அழைச்சிட்டு இருந்தார் இப்படி எல்லாம் கேவலமான அரசியலை சாதி அரசியலை மக்களை சாதியாக கூறு போடக்கூடிய இந்த கீழ்த்தரமான வேலையை செய்யக்கூடிய சீமான் அரசியலின் அசிங்கம் இவர் அப்புறப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அரசியல் தூய்மை அடையும் எனவே இது போன்ற சாதி அரசியலை தூக்கி பிடிக்கும் சீமான் போன்றவர்களை மக்களும் புறந்தள்ள வேண்டும் அவர் பின்னால் இருக்கிற இளைஞர்களும் புறந்தள்ள வேண்டும் அரசும் அவருடைய அரசியலுக்கு எதிராக அவரை கைது செய்து போன்று பேசக்கூடிய பேச்சுக்கு எதிராக அவரை கைது செய்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்